சோ ஹாய் கைஸ் வெல்கம் டு தி அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டின்டின் டின்டின் அப்புறமா அவனோட நாய்க்குட்டி ஸ்னோவி இவங்களோட லைஃப் நடக்க போற அட்வென்ச்சர்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் லெட்ஸ் கோ சோ ஃபர்ஸ்ட் சாப்டர் பாத்தீங்கன்னா தி பிக் ஹீஸ்ட் ஆஃப் தி ஸ்மால் ஷிப் ஓகே இப்போ இதுக்குள்ள போயிடலாம் டின்டினும் அவனோட நாய்க்குட்டியும் பாத்தீங்கன்னா இங்க போயிட்டு இருக்காங்க நடந்து போயிட்டு இருக்காங்க சோ இப்ப டின்டின் அழகா சிரிக்கிறான் ஒரு கப்பலை பார்த்து கப்பல் பொம்மையை பார்த்து ஓகே என்ன நடக்குது அதை எடுத்து கையில எடுத்து பாக்குறான் அப்படியே ஒரு நல்ல வா சூப்பரா இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ட் பண்றான் பின்னாடி ஒருத்தன் கண்ணாடி போட்டுட்டு முணுமுணுத்துட்டு இருக்கான் அவனை பார்க்கவே டெரரா இருக்கான் என்னன்னு தெரியல நாய்க்குட்டி கத்துது அப்புறமா நீ என்ன கண்டுபிடிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஓ இது வந்து ஒரு செம்மையான ஆர்ட் அப்படின்னு டின்டின் சொல்றான் அப்புறம் அந்த தாத்தா அவன் சொல்றாரு இது வந்து ஃபியூ டாலர்ஸ் தான் நான் இங்க இருந்த முதல் வாட்டி இங்க கொண்டு வந்திருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா இவனோட அட்டிக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சோ இப்போ வந்து இதை நம்ம தொட ட்ரை பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த அங்கிள் வந்து நம்மள அதுல இருந்து கையெடுங்க அது வந்து ஓகே இப்போ வந்து இந்த தாத்தா சொல்றாரு நம்ம தான் இதை வந்து வாங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ அந்த கண்ணாடி போட்டவர் சொல்றாரு இவனோட ஆஃபரை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு ஒரு மாதிரி பேசுறாரு அந்த கண்ணாடி போட்டவர் ஒரு மாதிரி அப்படி பயமா இருக்கு பேசுறது எனக்கு சோ இப்ப பாத்தீங்கன்னா இவன் டின்டின் சொல்றான் யார் இவன் இவன் மூஞ்சிலேயே ஒரு சஸ்பிஷியஸா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ இப்ப இவன்தான் வந்து இவன் வந்து சக்கரின்னு அந்த கண்ணாடி போட்டவன் சக்கரின்னு வந்து இப்பதான் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கான் சோ யாருமே அவனை ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க அவன் வந்து பழைய மார்லின் ஸ்பைக் ஹால வாங்கிட்டான் அப்புறம் வந்து சம்திங் அப்புறமா சில விஷயம் வந்து காசால வாங்க காசு வச்சு வாங்க முடியாதுங்கிற லெசன்லாம் அவனுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நமக்கு வந்து குட் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை விட்டுறாரு அந்த தாத்தா ஓ மை காட் இப்போ பார்த்தீங்கன்னா எவனோ ஒருத்த வந்து நம்மளோட மினியேச்சர் அந்த ஷிப்பை வந்து அடிச்சுட்டு போயிடுறான் நாயும் வந்து பயங்கரமாக கத்துது டின்டின் அடிபட்டு உட்காந்துட்டு இருக்கான் நம்மளோட ஷிப் எங்க அப்படின்னு தேடுறான் நம்ம டின்டின்னு நாய் வந்து கத்தின்னு இருக்கு நானோஸ்கான் ஒரு ஒரே ஒரு ஷிப்புக்காக இவ்வளோ பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு டின்டின் பேசிட்டு இருக்கான் இது என்ன ஸ்னோவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் ஒரு குட்டி பேப்பர் வந்து அவங்க கையில கிடைக்குது அது வந்து மேப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ஒரே ரொம்ப பழையசா இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போ வந்து ஒரு நாலு பேர் நம்மளை கத்திட்டு வந்து நம்மள நடக்காதீங்க நம்ம வந்து பிக் பாக்கெட் அடிச்சதுக்கு நம்மளை அரெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றாங்க எவிடென்டா பிக் பாக்கெட்னா என்னன்னு கேக்குறான் நம்ம டின்டின் இவனை பார்த்து பிக் பாக்கெட்னு சொல்றாங்க சோ நம்மள ஆக்சுவலா அவங்க துரத்துல டின்டின் வந்து தேவையில்லாம பயந்துருக்கான் அவங்க நம்ம கிட்டே ஒருத்த அடிச்சுட்டு போனால அவனை தான் வந்து இவங்க சொல்றாங்க ஷிப்புக்கும் பிக் பாக்கெட்டுக்கும் எதுவும் சம்பந்தம் இல்லைங்க மாதிரி இப்ப டின்டின் சொல்லிட்டு இருக்கான் ஓகே சோ இப்ப வந்து நம்ம மிஸ்டர் சாக்கரின் அதாவது அந்த கண்ணாடி போட்டாளோட இடத்துல போயிட்டு கொஞ்சம் க்ளூஸ் எடுத்துட்டு வரணும் இந்த டின்டின் வந்து டிடெக்டிவ்னு நினைக்கிறேன் சோ இப்ப பாத்தீங்கன்னா கார்ல போயிட்டு இருக்கோம் நம்ம டின்டின் கார் ஓட்டுறானா டின்டின் ஆக்சுவலா நான் சின்ன பையன் நினைச்சேன் பாத்தீங்கன்னா இவன் கார்லாம் ஓட்டுறான் ஸ்னோவி தூங்கிட்டு வருது நம்ம கூட ஓகே இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பெரிய மேன்ஷனோட வாசல்ல வந்து இறங்கியிருக்கோம் இந்த பிளேஸ் பாத்தீங்கன்னா ஒரு கோஸ்ட் ஃபீல் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றான் டின்டின் ஓகே இது வந்து அபேண்டன்ட்னு கூட நினைச்சிட்டு இருக்கான் பட் இது அபேண்டன்ட் கிடையாதுடா டின்டின் குட்டிப்பையா பாத்தீங்கன்னா மேல மூணு காயின்ஸ் கிடைச்சது இப்ப நான் இந்த இதுதான் திறக்கணும் இல்லைங்க ஓ ஃபர்ஸ்ட் அங்க போயிட்டு வரணுமா கேட்டை திறந்துட்டு முடியலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம அந்த சைடு போகணும் ஆக்சுவலா அங்கதான் நம்ம திறக்கணும் லாக்ல இருக்கு சோ இப்ப நம்ம இந்த இது திறக்கலாம் அடுத்து இதுல வந்து அந்த சைடு வழி இல்லை அதனால வந்து இப்போ இதை ஒன்னொன்னா தூக்கி வெளியே போட்டு இந்த ஒரு வழியை உருவாக்கிடலாம் ஒண்ணு இன்னும் ரெண்டே ரெண்டு பலகை மட்டும் நகர்த்திட்டா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு டின்டின் கலாய்க்கிறான் என்ன ஒரு செக்யூரிட்டி இந்த
மாதிரி உட போட்டு வச்சா எங்களால நகர்த்த முடியாது பாரு அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறான். சரி இப்ப நம்ம ஸ்பீடா போறதுக்கு பாத்தீங்கன்னா ஸ்பிரிண்ட் பட்டன் இப்பதான் கொடுக்குறாங்க, அதெல்லாம் வந்து நம்ம எடுத்துடலாம். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துருச்சு எல்லாத்தையும். ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா கதவு, கதவு வந்து இப்படி திறக்கணுமா? ஓகே திறந்துட்டேன். நெக்ஸ்ட் அப்படியே நேரா போலாம். இப்படி போக முடியுமா ப்ரோ? சரி என்னடா அது வந்த வழிக்கே திரும்பி வந்துட்டு இருக்கேன். ஓகே ஒரு பசில் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த இதை உட்ட நகர்த்தணுமோ? ஓ மை காட் தேனி தேனி கைஸ், ஐயோ டே கடிக்குதுரா கடிக்குதுரா கடிக்குதுரா. ஐயோ காய்ச்சி இப்ப நம்ம ஓடணும். ஐயோ ஐயோ ஓடவும் முடியல ஒளியவும் முடியல. இந்த தேனிங்க வேற தரத்துது. ஓகே தண்ணியை நம்ம தேடி போயிட்டு இருக்கோம். இப்ப தண்ணி வந்து அங்க தெரியுது உங்க கண்ணுக்கு. அப்பாடா தண்ணியில குதிச்சுட்டோம் ஒரு வழியா. உங்க தேனிங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டோம். அடுத்து போலாம் அப்படியே. ஓகே ஓ இது வந்து ஸ்லிப்பரியா இருக்கு போல. பரவாயில்ல ஸ்பீடா போலாம். நம்மள வீர பரம்பரை. சரி சரி நம்ம ஸ்லோவாவே போலாம். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் தி ரேஸ் அதான் டின்டின் சொல்லிட்டு இருக்கான். நம்ம பாத்தீங்கன்னா அவசரப்பட்டு போய் வழுக்கி விழுந்துட்டோம். ஓகே ஸ்டெல்த் பண்ணிட்டு போனோம் போல. இது வந்து ஸ்லோவா நடக்கிறது தான் ஸ்டெல்த். ஓகே நெக்ஸ்ட் அப்படியே நேரா போவோம். அங்க பாத்தீங்கன்னா ஒரு நாய்க்குட்டி வரும். இப்போ அத வந்துருச்சு. நாய்க்குட்டி இல்ல இது ஒரு ஒரு மொரட்டு நாய். இது இத வந்து இப்ப இதுகிட்ட நம்ம தப்பிக்கணும். மோப்ப முடிக்குது எப்படியாச்சும் இந்த நாயை நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணியே ஆகணும். ஆனா எப்படி அப்படின்னு டின்டின் முடிச்சுட்டு இருக்காங்க. இப்போ டின்டினுக்கு ஐடியா கிடைச்சிருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பாட்டில தூக்கி வச்சு நம்ம அந்த நாயை டிஸ்ட்ராக்ட் பண்ண போறோம். இங்க போடுறோம். எலி வருது. ஓகே இப்போ அந்த சைடு போடலாம். அந்த சைடும் போடலாம். ஓகே நாய் பாத்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த சைடு தள்ளியாச்சு. நாய் இந்த மாதிரி மிஸ்ட்ரி இருக்கிறது பாத்தீங்கன்னா நம்மளோட ஜாலியா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி டிண்டி சொல்றான். ஃபில்லிங்கா இருக்குன்னு சொல்றான். அதனால ரத்தம் கொதிக்குது அப்படின்றான். இப்ப பாத்தீங்கன்னா நாய் இங்க இருக்கு. நம்ம போட்ட டின்டின் பாத்தீங்கன்னா டின்ன தூக்கி போடுறான். இதனாலதான் பேர் டின்டின் நினைக்கிறேன். இது என்ன சவுண்ட் பாட்ச்? இப்படி என்ன ஏற்பி விட்டுறாத அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அங்க உள்ள இருக்கிற ஆளு. பட் இதுக்குதான் பாத்தீங்கன்னா தெரியும். பட் இங்க காயின்ஸ் எல்லாம் எப்படிதான் கலெக்ட் பண்ண? ஓகே அது போய் தூங்கிருச்சு. பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு பதிலையும் நான் கலெக்ட் பண்ணிட்டேன். ஸோ நாய் நம்மள பாத்துருச்சு. ஓகே நாய் பாத்துருச்சு. பட் ஸ்னோவி தூங்கிட்டு இருக்கு. பட் இப்ப டின்டின் வந்து ஸ்னோவி ஸ்னோவின் கத்தின்னு இருக்கான். இதுக்கு சவுண்ட் கேட்டு எழுந்திருச்சு. இப்ப நம்ம ஸ்னோவியா மாறிடுவோம். சவுண்டு ஸ்னோவி தான் நம்ம. பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு நம்ம போயிட்டு டின்டினை காப்பாத்தியே ஆகணும். போலாம் போலாம் வரேன் டின்டின் கவலைப்படாத. இந்த பொந்து வழியா தான் போனோம்னு நினைக்கிறேன். எஸ் இப்ப போலாம். ஸ்பீடா ஓடி போயிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா இங்க ஒரு காயின் ஒன்னு பார்த்தேன். அதுக்காக தான் நான் பின்னாடி வந்து இருக்கேன். எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். சாரி கைஸ் டின்டின காப்பாத்தலாம் போயிட்டு. இது நேரா போனா வந்துடும் டின்டினோட இடம். வந்துட்டோம். இப்ப ஸ்னோவி பாத்தீங்கன்னா வருது. அந்த புல்டாக் வந்து பாத்தீங்கன்னா வெறும் சவுண்ட் கேட்டு லைட்டா பயந்துருச்சு. ஐயோ ஐயோ யாராவன் அப்படின்னு. அப்புறம் நேர்ல நம்மள பார்த்தானே பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு திமிர் வந்துருச்சு. குட்டி பையன்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக் விடுது. ஓகே இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சில மூமெண்ட்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே இப்ப நம்ம ஸ்னோவி தூக்கிக்கிட்டு ஓட வேண்டியதுதான். ஓகே பாயிண்ட்ஸையும் பிடிக்கணும் நம்ம மூமெண்ட்டையும் கரெக்டாக பண்ணோம். அதனால தான் வந்து இது பண்ணுறேன். ஓகே போயாச்சு. துரத்திட்டு வரானே இவன்.
ஏய் விழுந்துட்டேன் கைஸ் தெரியாம, செம்மையா அடிபட்டுருச்சு. இப்போ திரும்பி வந்து நாய் வந்து இங்க மேல நிக்கிறான், ஸ்னோவி பாக்குது, முரட்டுத்தனமா பாக்குது ஸ்னோவி. இப்போ நீ நல்ல நாயில, நீ நல்ல நாயில அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு காண்டின்னு. இப்ப திரும்பி வந்து நீ நல்லடா கிடையாதுன்னு சொல்றான் ஸ்னோவி. நீ இந்த இடத்த தடிச்சு போயிரு, அது வந்து ஒரு பெரிய முரட்டு நாய் அது. ஓகே, இப்ப பக்கெட்ட போட்டு அந்த நாய் மண்டையில போட்டாச்சு. சூப்பர். இப்ப வந்து மான்சனோட பின்புறத்து வழியா போயிட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்ப வந்து பாப்போம் வேற என்ன இருக்கு. ஓகே, ஸ்னோவிக்கு பாத்தீங்கன்னா எலிய பார்த்தா பயம். ஓகே, இப்போ இந்த ரோப்பை கட் பண்ணி, இந்த பாக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா எலி இருக்கும். ஸோ ரோப்பை கட் பண்ணி நம்ம அதை வந்து எலியெல்லாம் ஃபஸ்ட்டு துரத்தி விடணும். அப்போ தான் ஸ்னோவிக்கு பிடிக்கும், இல்லைனா ஸ்னோவி பயந்துடும்ல. அதனால எல்லா எலியையும் துரத்தணும் லைனாக. நெக்ஸ்ட் இந்த சைடு ஐனோ. இப்போ ஓகே காய்ஸ் 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 மிஸ்டேக் பண்ணிட்டேன், திரும்பியும் வரும். அது கொஞ்சம் நல்லா வந்ததுக்கு அப்புறமா அறுத்து விடணும் ரோப்பை. ஃப்ரூட் நிஞ்சா மாதிரி இது வேலை செய்யுது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா எலிங்களையும் நம்ம துரத்திட்டோம், காயின்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டோம் முடிஞ்ச அளவுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது இது அப்படி அறுத்து விட்டோன்னா அப்படியே வந்து உருண்டு வந்து ஓகே இப்போ எலிங்க ஓடிடுச்சு அவ்வளோதான். நாலு எலி இருக்கு பாருங்க அங்கே. இவ்வளோ எலி இருந்தால் ஸ்னோவி பயப்படாமல் என்ன பண்ணும் பாவம், அதுவும் சின்ன குழந்தை தானே. ஸோ இப்போ லெட்ஸ் ஃபைண்ட் அ வே ஸ்னோவி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து பேக் சைட் ஆஃப் த ஹவுஸ் நம்மளை செக் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து ஏணி இருக்கு இந்த இடத்துல. இது வழியாக நம்ம வந்து திருட்டுத்தனமாக இந்த வீட்டுக்குள்ளே போக போகிறோம் கைஸ். ஸோ ஸ்னோவி நீ இங்கே இரு, உன்னெல்லாம் வச்சுட்டு என்னால் ஏற முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்னோவியை கீழே வச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஃப்ளோர் ஆஃப் த விண்டோவை ரீச் பண்ணணும். இப்போ ஏணி மேலே ஏறி போகலாம். இவன் நம்ம சவுண்டை கேட்டுட்டானா? இப்போ வந்து அப்படியே அப்படியே திருட்டுத்தனமாக ஆகுது, டவுட்டாக பார்க்குறான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அவன் பார்க்கும்போது நகரக்கூடாது. ஓகே, இப்போ அவன் போனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம அன்சைட் ஆகிடலாம், அவ்வளோதான். இல்லை அங்கே காயின்ஸ் மட்டும் எடுத்துடுறேன், இந்த அல்பாசம் மட்டும் என்ன விட மாட்டேன். இப்போ அவன் திரும்பினதுக்கு அப்புறம் நம்ம அந்த சைடு எடுத்து போயிடலாம். போயாச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது மேலே ஏறிடலாம். இது மேலாம் அவனால பார்க்க முடியாது. இப்போ இங்கேயும் ஒரு காயின் தெரியுது, எடுத்தாச்சு எடுத்தாச்சு. மோஷன் கண்ட்ரோல்ஸ்னால நம்ம டச் பண்ணாலே காயின்ஸ்லாம் கிடச்சிருது, நம்ம அது பக்கத்தில் போகணும்னு கூட கிடையாது. இப்போ அஞ்சு பசிலில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சில் நம்ம எட்டு இவ்வளோ எடுத்துட்டோம். இப்போ அந்த சைடு போகணும். ஐயோ ஜஸ்ட் மிஸ் செய்து தப்பிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து திரும்பின டைமிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப சஸ்பென்ஸில் இருந்தது. அது எப்பா ஜஸ்ட் மிஸ் தான் தப்பிச்சிட்டேங்க. இப்போ வந்து காயின்ஸ் பார்த்தீங்கன்னா 84 எடுத்தாச்சு அவுட் ஆஃப் 125. ஓகே, இப்போ போகலாம் இந்த சைடு. இப்போ மேலே வந்து ஒரு ஸ்பேரோ இருக்கு. இதுக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளை பார்த்தாலே கட்டி விட்டுரும். அதனால இப்போ நம்ம அந்த ஸ்பேரோவுக்கு தெரியாமல் தான் போனோம். அதனால நம்ம மேலே வந்து இங்கேருந்து தாவி இப்படி போயிடலாம். அது கட்டி நம்மளை மாட்டி விட்டுருங்க. இப்போ ரொம்ப ஒரு ஸ்கிரிட்டு ஸ்பேரோ இது. இப்போ எப்படி போகிறது? ஓகே, கீழே எப்படி இறங்க வேண்டியதுதான். நம்ம இப்படி இறங்குறோம், ஆனால் அந்த ஸ்பேரோ நம்மளை பார்க்கல, முட்டாளாக இருக்கும் போல. இப்போ அப்படியே இங்கேருந்து அந்த சைடு தாவிர வேண்டியதான். இப்போ வந்து ஜன்னல் வந்து வழி கிடச்சிருச்சு நமக்கு உள்ளே போகிறதுக்கு. ரொம்ப வேற லெவலில் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ சக்கையரோட பெட்ரூமில் நம்ம இருக்கோம். சக்கையரை வந்து நம்ம எழுப்பாமல் ரொம்ப பொறுமையா நிதானமா போனோம். ஓகே, இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இந்த யூஸ் பண்ண வேண்டிய நேரம். பொறுமையா போகலாம், அப்படியே பொறுமையா ஸ்லோ அண்ட் ஸ்டடி. புக்கு அதையும் தள்ளி விடாம உண்மையிலேயே நம்ம ரொம்ப பொறுமையா போயிட்டு இருக்கோம் கைஸ். இதெல்லாம் கலெக்ட் பண்ணிடலாம், பாயிண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம லைஃபுக்கு. ஓகே, சக்கரையனோட ரூமை விட ரூமை விட்டு நம்ம வெளியவே வந்துட்டு இருக்கோம். இப்போ கதவு கிட்ட இருக்கோம், கதவை மூடியாச்சு.
சவுண்டே இல்லாம கதவு முடியாச்சு. ஸோ இப்போ இந்த சைடு போகலாம், இந்த சைட்லாம் இந்த இடத்துலலாம் ஓடலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா யாருமே இல்லை, காலியாக இருக்கு. ஓகே இப்போ இங்கே இருக்கிற காயின்ஸும் எடுத்தாச்சு, கீழே போயிடலாம். ஐயோ ஐயோ சொட்ட மண்டே இங்கே இருக்கானே. இப்போ மினியேச்சரை வந்து லாக் போட்டுட்டு அது சேஃபாக இருக்கு, இப்போ நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். பார்ப்போம் இது வந்து சேஃபாக இருக்கா இல்லை டின்டின் கையில் கிடைக்குதா இல்லையான்ட்டு. சாவி மீன் அந்த ரூமை பூட்டிட்டு சாவியை பாக்கெட்ல வச்சுட்டு போறான். இப்ப நம்ம அந்த சாவியை தான் திருடணும்னு நினைக்கிறேன். இப்ப பாருங்க என்னடா இது, டின்டின் பின்னாடியே போறான், அந்த ஆள் திரும்பி பார்க்காம இருக்கான். ஏய் டேய் டேய் ரொம்ப மிஸ்டீரியா இருக்கடா இந்த கேம் என்னது இது. கே இப்போ அந்த இது பொருளை வந்து நம்ம இது பண்ணிட்டோம், இதெல்லாம் கலெக்ட் பண்ணிடலாம். இப்போ திரும்பி பார்த்தீங்கன்னா சாவி எடுக்கலான்னு போகிறோம், பட் வேற ஏதோ பொருளை தள்ளி விட்டு போகிறான். ஏன்டா சும்மா போக மாட்டேடா அப்படின்னு எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டே போகிறான். நம்ம பார்த்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம சாவியை தவிர எல்லாமே நம்ம கைக்கு கிடைக்குது. என்னடா பண்ற, லெஃப்ட்ல பார்க்கும்போது இவன் எப்படி திரும்புறான், ரைட்ல பார்க்கும்போது இவன் எப்படி திரும்புறான், வேற லெவல் இடத்துல. ஐயோ கம்பியை தள்ளி விட்டு போறானே, கம்பியை தள்ளி விட்டு போறானே. ஐயோ ஹெல்மெட்டையும் தள்ளி விட்டு போறானே, இப்ப ஹெல்மெட்டை மண்டையில போட்டுக்கணுமே வேற வழி இல்லையே. புக்கையும் தள்ளி விட்டு போறான். ஏண்டா ஏண்டா அப்படி பண்றீங்க, சோதிக்காதீங்களானே. இது புடிச்சிட்டேன். இப்ப சாவி பாத்தீங்கன்னா நம்ம கால் வழியா புடிச்சிட்டோம், அந்த ஆள் நேரா போயிட்டான். பொறுமையா நம்ம இதையும் எடுத்தாச்சு எல்லாத்தையும். ஓகே இப்போ பதில மட்டும் எடுத்துட்டு என்ன காயின்ஸ் எல்லாம் நான் கலெக்ட் பண்ணிட்டேன். ஓகே 7 out of 8 வந்து 7 நம்ம பதில் எடுத்துட்டோம். கொஞ்சம் மேலே போகலாமா? ஓகே ரூமை திறக்கணும் கரெக்டு, ஏன்னா சாவி எடுத்துட்டோம்ல. ரூமை திறந்து போயிட்டு இதில் நம்மளோட மினியேச்சர் ஆர்ட்டே போட வேண்டியது தான். ஓ மை காட் என்னோட மினியேச்சர், என்னோட ஆர்ட். சோ ரெட் ஹேண்ட், ஓய்யோ ஓ மை காட், சொட்ட மண்டையை வந்து நம்மள மண்டையே அடிக்கிறான். ஏ ஏன்டா அடி பண்ற சொத்த, மண்டை வலிக்குது. ஓ நம்மளை வந்து பிரீடன் நினைச்சிட்டானா இவரு, அதனாலதான் அடிச்சாராம். டே இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்கு. சரி நம்ம எழுந்துட்டோமா இப்போ. ஸோ நம்மளை பார்த்ததுக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்றான். நெக்ஸ்ட் டைம் வந்து பெல் அடிச்சுட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி நக்கலா பேசுறான். ஸோ இவன் வந்து நான் கிரிமினல்ஸ்க்கெல்லாம் பொலைட்டாக இருக்க மாட்டேன், என்னோட பொருளை நான் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நம்மள்ட்ட எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்குறான். நீங்கள் எப்படி என்னோட ஷிப்பை ஸ்டீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஷிப்பு வந்து வேற யாரோ திருடினாங்க, நான் திருடலை அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா வந்து இவன் ஆள் அனுப்பிச்சு தான் திருட வச்சுருக்கான். ஏண்டா திருட்டு சக்கரின்னு இப்போ வந்து இதை நீ ப்ரூவ் பண்ணணும். ஓகே இப்போ ஜின்டின்னு பார்த்தீங்கன்னா டவுட் வந்துச்சு. ஓகே இது வேற ஷிப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஸோ கதவு திறந்து வாங்க, திருட்டு தனம் பண்ணாதீங்கன்னு நம்மளை வந்து நக்கல் பண்ணிட்டு இருக்கிறாரு அவரு. ஸோ இவனை வந்து வெளியே தள்ளிட்டு ஒழுங்குமரியாதையா அந்த செகண்ட் ஃபுளோர் விண்டோவை மட்டும் மூடிட்டு வாங்க, இந்த மாதிரி திருட்டு பசங்க எல்லாம் உள்ள வர வேணாம்னு சொல்லிட்டு நம்ம கண்ணாடி தலைவர் சொல்றாரு. ஏண்டாடு என் சிப்ப திருடி, அதை நான் திரும்பி எடுக்க வந்தா என்ன திருட்டு, எனக்கு திருட்டு பட்டம் கொடுக்குறீங்களாடா, உங்களெல்லாம் விட மாட்டேன்டாடி, உங்களுக்குலாம் இருக்குடா சொட்டா, ஒரு நாள் அந்த தலையிலே தபையில வாசிக்கிறேன்டா ஸ்னோவி, உனக்கு அவன் மொத்த பாட்டு உனக்கு என்ன வேணுமோ நீ கடிச்சு சாப்பிட்டுக்கோ, ஒரு நாள் இருக்குடா ஒரு நாள். ஸோ நீ என்னோட வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோ, நீ உன்னோட ஷிப்போட எல்லா பார்ட்டையும் நீ ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்றான். சேட் லைஃப் கைஸ். இப்போ டின்டின் சொல்றான் இது வந்து நம்மளோட ஷிப் கிடையாது, பட் இந்த சாக்கரின் வந்து ஒரு மிஸ்டியான ஆளா தெரியறான். ஸோ இந்த மாதிரி நிறைய ஷிப் இவன்ட்டே இருக்கும், ஏதோ இதுல ஒரு மர்மம் இருக்கு ஸ்னோவின்னு சொல்லிட்டு இவன் ஸ்னோவிட்ட பேசிட்டு இருக்கான். ரொம்ப இன்னசென்ட் நம்ம டின்டின். ஸ்னோவிக்கு புரியும்னா இல்லை ஏன்னு கூட தெரியாம அதுகிட்ட போய் பேசிட்டு இருக்கான். ஸோ நம்ம வந்து அவனோட ஆஃபீஸுக்கு போயிட்டு
இந்த சாக்கரினை பத்தி இன்ஃபர்மேஷன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஏன்னா அவன் வந்து ரொம்பவே ஒரு ஈவிலான ஆள் மாதிரி டின்டின் கண்ணு தெரியும். டின்டின் வந்து ஒரு டிடெக்டிவ்னு நினைக்கிறேன். என்னாச்சு, யாரையோ போய் முட்டிட்டான் டின்டின். அப்புறம் அவரை வந்து எழுப்பி விடுறான். அப்புறம் கவலைப்படாத, நான் தான் சாரி கேட்கணும் தம்பி, ஏன் எதுவும் பண்ணல, நான் வந்து ரொம்ப அப்படியே முட்டாள்தனமா ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தேன், அது என்னோட தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஸோ இப்போ வந்து இவன் பேரை சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்றான். அப்புறம் அவன் பாத்தீங்கன்னா அரிஸ்டைட் சில்கா அவன் பேரு. இவன் ஏதோ சொல்றான் பட் எனக்கே ஒண்ணும் புரியல அவன் என்ன பேசுறான்ட்டு. நீங்க சப்டைட்டில்ஸ் பாக்குறீங்களா, உங்களுக்கு புரிஞ்சா நீங்க புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ, புரியாதவன் மத்தவங்களுக்கு சொல்லி தெரிஞ்சுக்கோ. எனக்கு புரியல அவன் பேசுறது ஒண்ணுமே. நம்ம ஏதோ ஒரு பார்ட்ட வந்து அவனை விட்டுட்டோம். ஐயோ, இவன் வந்து ஆக்சுவலா மழுப்பி மழுப்பி தான் பேசுறான், இதுதான் புரிய மாட்டேங்குது. இவன் வந்து ஏதோ லைட்டா சொல்ல வரான் பட் ஓகே. இப்ப டின்டின் என்ன சொல்றானா, இவன் ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச், இவன் வந்து என்ன வித்தியாசமா இருக்கான், வியர்டா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் ஸ்னோவி கிட்ட. ஓ மை காட், நம்மள யார இப்ப கடத்துறாங்க, யாரா நீ, எங்கேந்திரா வர, ஐயோ கைஸ், மொத்தமே 7 பீஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம், பஸ்ல நம்ம சால்வ் பண்ணல. பட் நெக்ஸ்ட்க்கு போவோம். பட் இந்த வீடியோவை நான் வந்து இந்த சாப்டரோட எண்ட் பண்ண போறேன். 21 மினிட்ஸ் 22 மினிட்ஸ் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். இப்போ பாப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. ஓகே, நான் வந்து இந்த பார்ட் வந்து இந்த வீடியோவில் ஆட போகிறதில்ல கைஸ். இப்போ நான் அப்படியே வந்து மெயின் மெனுவுக்கு போயிடுறேன். ஸோ அடுத்த வீடியோ டின்டின் வேணும்னா ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா டின்டின் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியாது. ரொம்ப மிஸ்ட்ரியா இருக்கு இந்த கேமு, ஒரு டிடெக்டிவ் தீம்ல போகுது. ஸோ கைஸ், கத்துக்கலாம். பாய் பாய், லைக் பண்ணிட்டுங்க கைஸ்.